வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நாம ஃபனுக் சர்வோ சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து சர்வோ பிரின்சிபல் பத்தி போட்டிருப்பேன். சர்வோலாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் அதோட கண்ட்ரோல் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து காமனாக வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க ஃபனுக்கோட சர்வோ சிஸ்டம் எப்படி இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபனுக் சர்வோ சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு 100% கேரண்டி. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபனுக்கோட சர்வோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து நியூமெரிக்கல் கண்ட்ரோலர் இருக்கும், என்சி இருக்கும், டிரைவர்ஸ் இருக்கும், சர்வோ ஆம்பிளிஃபயர்ஸ், இங்கே இந்த எண்டில் சர்வோ மோட்டார்ஸ், பல்ஸ் கோடு. நம்ம ஃபர்ஸ்ட் மெஷினிங் ப்ரோக்ராம்லேருந்து நம்மகிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த மெஷினிங் ப்ரோக்ராம்லேருந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் டிகோடிங் அண்ட் இன்டர்போலேஷன் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்போலேஷன் ப்ராசஸிங்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தனியாக வந்து சொல்லி கொடுக்குறேன். இது முடிஞ்சதும் இதுலேருந்து பொசிஷன் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் அந்த ஒரு கமாண்ட் போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மெஷினிங் ப்ரோக்ராம், அது ப்ரோக்ராம் டிகோடிங் அண்ட் இன்டர்போலேஷன் ப்ராசஸிங், அப்புறம் பொசிஷன் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இதுக்கப்புறம் இந்த கமாண்ட்ஸ் வந்து சர்வோ ஆம்ப்ளிஃபயருக்கு போகுது. சர்வோ ஆம்ப்ளிஃபயர் வந்து சர்வோ மோட்டருக்கு ஏற்ற கமாண்ட்ஸாக கொடுத்துட்டு பல்ஸ் கூலர் வந்து அதை ரிட்டர்ன் கொடுக்குது. நீங்கள் கொடுத்த கமாண்ட், நம்ம கொடுத்த கமாண்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பல்ஸ் கூலரை வச்சு மானிட்டர் பண்ணுறோம். சர்வோ ஆம்ப்ளிஃபயருக்கு திருப்பி அதை ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு ஃபனுக்கு சர்வோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே எப்படி தான் அது ஒர்க் ஆகும். இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஓகே, இது நல்லா தெரிஞ்சுக்கணுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் ஃபனுக்கோட சர்வோ சிஸ்டம் பற்றி. ஸோ ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். எல்லா சிஸ்டமும் இது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் சர்வோ சிஸ்டம். இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் வந்து இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை மாடியூல், சர்வோ ஆம்ப்ளிஃபயர், அப்புறம் ஸ்பிண்டில் ஆம்ப்ளிஃபயர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்பிண்டில் ஆம்ப்ளிஃபயர்னு வச்சுக்கலாம், இது உங்களோட விருப்பம் தான், மாற்றி மாற்றி கூட பிளேஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இங்கே வந்துட்டு டயக்ராமில் தப்பு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிண்டில் ஆம்ப்ளிஃபயர் தான் வரணும் இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சர்வோ சிஸ்டம் இப்படி தான் வந்து இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இது இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை மாடியூல், அடுத்து வந்து ஸ்பிண்டில் மாடியூல், அப்புறம் சர்வோ மாடியூல், சர்வோ ஆம்ப்ளிஃபயர் அண்ட் ஸ்பிண்டில் ஆம்ப்ளிஃபயர். இங்கே வந்து தப்பாக இங்கே வந்து நேம் சொல்லியிருக்காங்க. ஸ்பிண்டில் வந்து இங்கே வரும்போது சர்வோ அங்கே போகணும், கீழே கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்க சர்வோ மோட்டார்ஸை. இங்கே பாருங்க ஸ்பிண்டில் மோட்டார்ஸ், இது வந்து பவர் சப்ளை மாடியூல். ஸோ இந்த டிரைவர்ஸ் வந்து ரன் பண்ணுறது, மோட்டரை ரன் பண்ணணும், மோட்டர் ரன் பண்ணணும், நார்மலாக ரன் பண்ண முடியாது, அதுக்கான பவர் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பவரை வந்து இந்த பவர் சப்ளை மாடியூல் தான் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை வச்சு தான் இந்த டிரைவர்ஸ் வந்து மோட்டார்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன். இது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இதை பார்த்தாலுமே உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும் இப்படி இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சர்வோ மோட்டரில் என்னென்ன கண்ட்ரோல் மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபனுக்கில் அதாவது செமி க்ளோஸ் லூப் மெத்தட் அப்படின்னா சிஎன்சி இருக்குது நம்மளுக்கு. ஸோ சிஎன்சிலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் கண்ட்ரோல் போகுது, பொசிஷன் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல்லேருந்து சர்வோ மோட்டருக்கு போயிட்டு நம்மளுக்கு இந்த அவுட் புட் இருக்குது. இது வந்து மெஷின், மெஷினோட அந்த ஆக்சிஸ் பால்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ சர்வோ மோட்டர்லேருந்து நம்ம பல்ஸ் கூட இருக்கும். இந்த பல்ஸ் கூட வந்து நம்ம ரெண்டு ஃபீட்பேக் இருக்கும், ஒன்று ஸ்பீட் ஃபீட்பேக், இன்னொன்று வந்து பொசிஷன் ஃபீட்பேக். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபீட்பேக் இருக்கிறாங்க சர்வோ மோட்டரில். ஓகே, நார்மலாக பல்ஸ் கோடில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்பீடை மட்டும் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபனுக்கோட பல்ஸ் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபீட்பேக்கும் எடுக்கிறாங்க, பொசிஷன் கண்ட்ரோலுக்காக பொசிஷன் ஃபீட்பேக்கும் எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டு ஃபீட்பேக் வந்து எடுக்கிறாங்க செமி க்ளோஸ் லூப் மெத்தடில். அடுத்து வந்து ஃபுல்லி க்ளோஸ் லூப் மெத்தட் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க, லீனியர் ஸ்கேல்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த லீனியர் ஸ்கேல்லேருந்து இன்னொரு சிக்னல் நம்மளுக்கு பொசிஷனுக்கு வந்து வரும். இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட், அதாவது இங்கே வந்து மோட்டரோட பல்ஸ் கூட சிக்னலையே ஸ்பீடுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, பொசிஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு பல்ஸ் கூடர்லேருந்து ஸ்பீடை மட்டும் எடுத்துட்டு பொசிஷனை வந்து வெளியே எக்ஸ்டர்னலாக எடுக்கிறாங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க ஃபுல்லி க்ளோஸ் லூப் மெத்தடில். ஸோ இந்த செமி க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லி க்ளோஸ்ன்றது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஓகே, சிஎன்சி, பொசிஷன் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல்லேருந்து நம்மளுக்கு கமாண்ட்ஸ் வந்து மோட்டருக்கு போகுது. ஸோ மோட்டார்லேருந்து பல்ஸ் கோடரில், மோட்டார்லேருந்து பல்ஸ் கோடர் வழியாக நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் மட்டும் தான் எடுக்கிறோம், ஸ்பீட் ஃபீட்பேக் மட்டும் தான் எடுக்கிறோம். பொசிஷன் ஃபீட்பேக் எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் நம்ம ஸ்கேலை வந்து வச்சுட்டு நம்ம ஸ்கேலை இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதுதான் வந்து ஃபுல்லி க்ளோஸ் லூப் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து டூயல் பொசிஷன் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூயல் பொசிஷன் ஃபீட்பேக்னா இது ரெண்டுமே சேர்ந்தது வரும் உங்களுக்கு, செமி க்ளோஸையும் ஃபுல்லி க்ளோஸையும் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. சிஎன்சி பொசிஷன் கண்ட்ரோல், சிஎன்சிலேருந்து பொசிஷன் கண்ட்ரோலுக்கு கமாண்ட் போகுது. ஸோ கமாண்ட் போனதும் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு போகுது, ஸ்பீட் கண்ட்ரோல்லேருந்து சர்வோ மோட்டார். ஓகே, இப்போ சர்வோ மோட்டார்லேருந்து பல்ஸ் கோடர்லேருந்து அகைன் செமி க்ளோஸ் மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு ஒரு சிக்னல் எடுக்கிறாங்க, பொசிஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு சிக்னல் எடுக்கிறாங்க,
பிளஸ் எக்ஸ்டர்னலாக இன்னொரு சிக்னலும் எடுக்கிறாங்க ஓகேங்களா. அதை வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி பொசிஷன் கண்ட்ரோலுக்காக இன்னொன்று வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும். இது வந்து எப்படி எனபிள் பண்ணலாம் அப்படின்னா, பராமீட்டர் 2019 போனீங்கன்னா டிபிஎஃபின்னு இருக்கும், அதாவது டூயல் பொசிஷன் ஃபீட்பேக். இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மூணு மெத்தட் தான் வந்து நம்ம ஃபனுக் சர்வோவில் யூஸ் பண்ணுறது, ஃபனுக் சர்வோ மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது மூணு தவிர எதுவுமே கிடையாது. இது நீங்கள் மூணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக சர்வோ சிஸ்டமில் ட்ரபுள் ஷூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அதில் ஒர்க் பண்ணுறது, இல்லை புதுசாக கமிஷனிங் பண்ணுறது ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து செமி க்ளோஸ்ட், அடுத்து வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட், நெக்ஸ்ட் வந்து டூயல் பொசிஷன் ஃபீட்பேக். ஓகே, அடுத்தது சர்வோ சிஸ்டம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏசி சர்வோ மோட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஃபனுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் மோட்டார் இருக்குது, சர்வோ மோட்டார்ஸில் ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பில்டின் மோட்டார், ரோட்டரி ரோட்டரி சர்வோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி, இது லீனியர் சர்வோ. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. மெஷினிங் சென்டரில் வந்து நீங்கள் ரோட்டரி சர்வோஸ் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது ஃபனுக்குள்ள. நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிங் த சர்வோ ஆம்ப்ளிஃபயர். சர்வோ ஆம்ப்ளிஃபயர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டாங்க அவங்க கையில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த நேம் பிளேட். ஸோ நேம் பிளேட் வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதோட பார்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதோட ரேட்டட் அவுட்புட், மேக்ஸிமம் அவுட்புட் எவ்வளோ, ரேட்டட் அவுட்புட் கரண்ட் எவ்வளோ, ப்ளஸ் இந்த ஒரு மாடியூலில் எத்தனை ஆக்சிஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல் ஆக்சிஸ் எம் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, என் ஆக்சிஸ்க்கு வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ ரெண்டு ஆக்சிஸ் நார்மலாக இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேம் பிளேட்லேயே மேனுவல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேனுவல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த மேனுவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்வோ ஆம்ப்ளிஃபயர் பற்றி டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபன கூட நீங்கள் எந்த ஒரு நேம் பிளேட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த நேம் பிளேட்டில் அவங்க வந்து மேனுவல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேனுவல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளாக் டயக்ராம் சர்வோ ஆம்ப்ளிஃபயரோடது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே இது வந்து டிசி லிங்க் வோல்டேஜ் சொல்லுவோம், அந்த வோல்டேஜ் தான் இது ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கனெக்டர்ஸ் இருக்கும், K69, இது வந்து இன் அவுட் இன் அவுட் இன் அவுட்னு இருக்குது. இப்போது COP10B இன் எப்படிலாம் இருக்கலாம்னா சிஎன்சியில் இருக்க சிஎன்சிலேருந்து இருக்கலாம், இல்லை சர்வோ ஆம்ப்ளிஃபைலேருந்து இருக்கலாம், ஸ்பிட்டில் ஆம்ப்ளிஃபைலேருந்து இருக்கலாம். ஓகே, அப்புறம் SVP, SBU இந்த மாதிரி எதில் இருந்தாலும் இருக்கலாம். K27 என்ற கனெக்டருக்கு இந்த மாதிரி வரும் இன்புட். ஸோ இந்த K27 அவுட்புட் எப்படி போகும், எதுக்கு போகணும்னா சர்வோ ஆம்ப்ளிஃபயர், ஸ்பிண்டில் ஆம்ப்ளிஃபயர், SVP, SDU இந்த மாதிரி டிவைசஸ்க்கு வந்து இது வந்து அவுட்புட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து CZ2L, CZ2M இதெல்லாமே மோட்டருக்கு போகிற பவர் அவுட்புட். ஸோ இங்கேருந்து என்கூடர் எடுத்துகிட்டு போயிட்டு JF1, JF2, K22 அந்த டேர்மில் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து சர்வோ ஆம்ப்ளிஃபயரோட பிளாக் டயக்ராம், இப்படி தான் வந்து கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே ஈஸியாக, உங்கள் புதுசாக ஒரு சர்வோ சிஸ்டம் கொடுத்துட்டாங்க ஃபனுக்கு கொண்டு வந்துட்டு ஃபனுக்கில். ஸோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் டயக்ராம் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ஷன் கொடுக்க முடியும். அடுத்து வந்து இது வந்து பீட்டா சர்வோ ஆம்ப்ளிஃபயர். ஸோ இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. K11, K20 ஃபுல்லாக டேர்மஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, JF1 பாருங்கள். ஸோ JF1 இங்கேருந்து நேராக வந்து மோட்டரோட என்கோரில் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே JF1 எங்கே இருக்குது, JF1 இருக்குது என்கோர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த JF1 நேராக நம்ம மோட்டரோட என்கோர்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளாக் டயக்ராம் பார்த்து ஒவ்வொரு கனெக்டருக்கும் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேக்ஸிமம் கனெக்டரோட மீனிங் தெரிஞ்சுனாலுமே நம்ம ட்ரபுள் ஷூட்டிங் அப்போ ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம டிரைவர்ஸை கழட்டி மாத்திரம் அப்படின்னாலுமே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து கனெக்டிங் த பீட்டா சர்வோ ஆம்ப்ளிஃபயர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சர்வோ ஸ்பிண்டல் ரெண்டுமே இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து மூணு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மூணு சர்வோ மோட்டர்ஸ்ங்க பாருங்கள், JF1, JF2, JF3. ஸோ இதில் JF1, JF2, JF3 இருக்கும். ஸோ இந்த மூணு என்கோலரையும் கொண்டு வந்து இந்த மூணு கனெக்டர்ஸ்லையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸ்பிண்டில் சென்சார் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, JY A2, JY A3, JY A4, அதாவது ஸ்பிண்டில் மோட்டார் சென்சார். ஸ்பிண்டில் மோட்டர் சென்சரை வந்து சப்போஸ் நீங்கள் ஸ்பிண்டிலோட ஃபீட்பேக் எடுக்கணும், அவ்வளோ ஆர்பிஎம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் STO சிக்னல் CX63 இருக்குது, சேஃப் டாப் ஆஃப் சிக்னல், எமர்ஜென்சி ஸ்டாப், பேட்டரி, இந்த மாதிரி ஒரு ஒரு கனெக்டர் இருக்கும், ஒரு ஒரு மீனிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலுமே ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபனுக்கோட சர்வோ கான்ஃபிகரேஷன் ப்ளஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பல்ஸ் கோடஸ் பற்றி பார்க்கலாம். பல்ஸ் கோடஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரெவல்யூஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.